வணக்கம் இது உங்கள் சிவி சோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ வந்து வந்து போயிட்டுருக்கு அதாவது ஆப்புனா அந்த ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அதுதான் ஆப்பு அப்புன்ற மாதிரி ஒரு ஆப்பை வந்துட்டு பிக்பாஸ் வந்து கொடுத்துருக்காரு அதுவும் வந்துட்டு பிக்பாஸ் டீமுக்கு என்ன ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கை வந்துட்டு வின் பண்ணால் பேமெண்ட் கழியும் இல்லைனா அவங்க வந்து அவங்களோட உடைகளை வந்து கொடுத்துடணும் இப்போ என்ன துணி போட்டுட்ருக்கீங்களோ அதே துணியோடு தான் சுற்றணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சரிங்களா அப்போ இந்த பிக்பாஸ் டீம் வந்து தோற்றுறாங்க தோத்ததுக்கப்புறமா வந்துட்டு சரி நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ளே பண்ணிங்க உங்களுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஒரு விஷயத்த கொடுத்தார் என்ன டிஸ்கவுண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது மாயாவுக்கு என்ன சொன்னார்னால் அதாவது உங்கள் டீம்லேருந்து ஒரு அஞ்சு பேர் மட்டும் உங்களோட உடைகளை கொடுங்க மற்றவங்களாம் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு உடனே பார்த்தாங்க டக்குன்னு நம்ம கூல் சுரேஷ் வந்து சார் நான் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன் சார் அப்படின்னு இறங்கினார் அப்புறம் மாயா வந்துட்டு சார் நானும் வந்துடுறேன் சார் ஏன்னா என்னால் தான் தோத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வராங்க அதுக்கப்புறம் சரவணன் விக்ரம் வராரு விஷ்ணு வராரு ஹயூஷ்லாம் வரலை அதுக்கு அது ரவினாவே தள்ளி விட்றாங்க ஏய் நீ நல்ல ட்ரெஸ் தானே போட்டுக்க போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாஸ் வந்துட்டு அஞ்சு பேர் வந்துட்டீங்களா நீங்கள் பண்ண இந்த தியாக உணர்வு என்னை வந்துட்டு அப்படியே குளிர வச்சிருச்சு அதனால உங்கள் தியாகம் இன்னொருத்தங்களுக்கு பாதகமாக போகுது அப்படின்னு ஒன்று எல்லோரும் ஷாக்கு இன்னும் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கங்க அப்போ நீங்கள் அஞ்சு பேர் அதாவது மாயா ஐஷு கூல் சுரேஷ் சரவணன் விக்ரம் அதுக்கப்புறம் விஷ்ணு ஸோ இவங்களை தவிர்த்து நீதி இருக்கிறா நாலு பேர் வந்துட்டு அவங்களோட உடைகளை வந்து பேக் பண்ணி உள்ள ஸ்டோர் ரூமில் வச்சுருங்க அவங்க தான் இனிமேல் வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கணும் அவங்களுக்கு புது துணி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் மாட்டு சி சின்ன படமானது வினுஷா பூர்ணிமா ரவீனா விசித்ரா இதில் சரியான ஒரு ஹைலைட்டான ஒரு காமெடி என்னென்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் விசித்ரா வந்துட்டு இந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸை வந்துட்டு அந்த நீல கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ட்ரெஸ் கூட வந்து செம்மையாக வச்சு செஞ்சாங்க என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் வந்துட்டு தன்வினை சூடுன்ற மாதிரி எதிர்பாராத விதமாக விசித்திராக்கி இதே ட்ரெஸ்ஸோடு இருக்கணும் இதுக்கப்புறம் புது துணியாக மாற்றக்கூடாது மூணு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தது நிறைய பேருக்கு வந்து செம சிரிப்பாகவும் இருக்குது அதுக்கு தான் ஓவராக ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருக்குது செம மாதம் இருந்துச்சு ஆனால் பிக்பாஸ் பயங்கரமான ஆள் பிக்பாஸ் அவர் ஏதோ ஒரு வச்சிருக்கார் போல இருக்குது இவங்களெல்லாம் கொஞ்சம் செக் வைக்கணும் பார்க்கலாம் எப்படியும் மாட்டுவாங்க அந்த டைம் வந்துட்டு கொக்கி போட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு நினச்சா போல இருக்கு இங்கே கரெக்டாக வந்துட்டு வசமாக மாட்டிட்டாங்க இங்கே வந்து எல்லோரும் செம என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க வேறெல்லாம் இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ட்விஸ்ட்டு ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வர வர பிக் பாஸ் செவன் பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை முன்னாடி மாதிரி மொக்கே தான் இருக்கா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமல் கும்பாய் நண்பர்களே